பிரபல மோசடி மன்னன் என்று போலீசாரால் குறிப்பிடப்படும் சுகேஷ் சந்திரசேகரிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பாலிவுட் நடிகையான நோரா ஃபதேஹியிடம் குற்றப்பிரிவு போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டனர். சுகேஷ் சந்திரசேகருடன் மிகவும் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் மற்றொரு நடிகையான நோரா ஃபதேஹிக்கு குற்றப்பிரிவு போலீசார் இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியிருந்தனர். ஜாக்குலினிடம் நேற்று குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இன்று நடிகை நோராவிடம் இரண்டாவது முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் சில கேள்விகளுக்கு நடிகை நோரா பதிலளிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நடிகைகள் இருவரும் தொழிலதிபரின் மனைவி உள்ளிட்டோரை மிரட்டி சுகேஷ் சந்திரசேகர் பல கோடி ரூபாய் பறித்ததில் தொடர்பு உள்ளவர்கள் என்பது விசாரணை அதிகாரிகளின் குற்றச்சாட்டாகும். நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸுடன் ஏற்பட்ட தொடர்பு குறித்தும் இன்று நோராவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. சுகேஷிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்களை பெற்றதை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நோரா தாம் சுகேஷ் சந்திரசேகரை சென்னையில் ஒரு விழாவில் சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது சுகேஷின் மனைவிதான் தனக்கு விலை உயர்ந்த கைப்பை ஐபோனை பரிசாக அளித்தார் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அதன் பின்னர் ஏற்பட்ட பழக்கத்தால் சுகேஷும் அவரது மனைவியும் கார் ஒன்றை தனக்கு பரிசாக அளித்தனர் என்றும் நோரா விளக்கம் அளித்துள்ளார். சுகேஷ் சந்திரசேகரை 6 மாதங்களாகத்தான் தெரியும் என்று கூறிய நடிகை நோரா சுகேஷின் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து தமக்கு தெரியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே சுகேஷ் சந்திரசேகருடன் ஜாக்குலின் பெர்னாண்டஸையும் நோராவையும் அறிமுகம் செய்து வைத்த பிங்கி ராணி என்பவரிடமும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.